நாட்டில் அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளை தயாரிக்க விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சீரம் நிறுவனம் மற்றும் பாரத் பயோடெக் ஆகிய நிறுவனங்கள் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசிகளுக்கு அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த தடுப்பூசிகள் நாடு முழுவதும் பரிசோதிக்கப்பட்டு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த தடுப்பூசிகளை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த ஒப்புதல் அளித்ததற்காக விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பில் அக்கறை கொண்டிருந்த விஞ்ஞானிகளுக்கும் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு தடுப்பூசி அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை உலக சுகாதார நிறுவனமும் வரவேற்றுள்ளது. இது ஒரு முக்கியமான முடிவு என்று தெற்கு மற்றும் கிழக்காசிய பிராந்திய மண்டல இயக்குநர் பூனம் கேத்ரபால் சிங் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதனிடையே கோவிஷீல்டு மருந்தை தயாரித்துள்ள சீரம் நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் 1600 பேருக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு இயக்குநர் வி ஜி சோமானி தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தடுப்பூசிகள் குறித்து பல தரவுகள் நன்றாக ஆராயப்பட்ட பிறகே அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தடுப்பூசிகள் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் தெரிவித்தார். To be administered in two doses. All the three vaccines have to be stored at 2 to 8 degree centigrade. After adequate examination, the CDSCO has decided to accept the recommendations of the expert committee, and accordingly, vaccines of Messrs. Serum and Bharat Biotech are being approved for restricted use in emergency situation. கோவாக்சின் தடுப்பூசியை தயாரித்துள்ள பாரத் பயோடெக் நிறுவனம் சுமார் 800 பேரிடம் முதற்கட்ட மற்றும் இரண்டாவது கட்ட பரிசோதனைகளை நடத்தியுள்ளதாகவும் இதில் இந்த தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்பது தெரிந்த பிறகே அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சோமானி அப்போது குறிப்பிட்டார்.